சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் புதிய திட்டங்களின் தொடக்க விழா நடைபெற்றது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 5 தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். ஆரம்பப் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை மேலும் 15 மாநகராட்சிகள் மற்றும் 21 நகராட்சிகளில் உள்ள 436 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 3 மாணவர்களுக்கு காலை உணவு பெட்டகத்தையும் வழங்கினார். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தினை பெற்றுக் கொள்ள செல்வன் நிரஞ்சன், தாயார் ஆனந்தி. பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் எனும் மகத்தான திட்டத்தினை அறிவித்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது அதனை விரிவுபடுத்தும் அடையாளமாக மாணவி புகழினி அவர்களுக்கு காலை உணவு திட்டத்திற்கான அந்த பெட்டியினை தருகிறார்கள். தற்போது மேலும் 433 பள்ளிகளில் பயிலும் 56,089 மாணவி மாணவிகளுக்கு இந்த திட்டம் சென்றடைய உள்ளது. திருநங்கைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1,500 உயர்த்தி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் 1,136 கோடி ரூபாய் செலவில் 44 மருத்துவமனை கட்டடங்கள் கட்ட முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேர்வதை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்வி, சுகாதாரம், விளிம்புநிலை மக்கள், குழந்தைகள், சமூக மேம்பாடு, சமூக நிதி ஆகிய அனைத்து கருத்தியல்களும் உள்ளடக்கிய திட்டங்களாக தீட்டப்பட்டுள்ளன. இந்த வரிசையில இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கும். இந்த திட்டங்களை துறையினுடைய அமைச்சர்கள், துறையினுடைய செயலாளர்கள், அரசு செயலாளர்கள் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்கள் வர இதனுடைய நோக்கம் சிதைந்து விடாமல் நிறைவேற்றி காட்டணும்னு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். கோட்டையிலிருந்து நிறைவேற்றும் திட்டமானது கடைகோடி மனிதர்களையும் சென்றடையணும். அவர்களது நன்மைக்காகவே இந்த திட்டங்கள் தீட்டப்படுகிறது. தனக்குத்தானே இலக்கு வைத்து அந்த இலக்கை அடைய எந்த நேரமும் தாம் உழைத்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தால் மாணவர்கள் வாழ்வில் ஒளி ஏற்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கட்டணமில்லா பேருந்து திட்டத்தால் 236 கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். அரசின் பல்வேறு துறைகளுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மற்றும் கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கும் விழாவில் பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. நான் டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆயிருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர், ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு இன்றைக்கி சிஎம் கையால் இன்றைக்கி ஆர்டர் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப நாள் கனவு, என்னோட கனவு அண்ட் என் பேரண்ட்ஸோட மிகப்பெரிய கனவாக இருந்தது இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் சிஎம் கையில் வாங்கினது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது வந்து திருநங்கைகளுக்கான உதவித்தொகையை 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டதுக்கு ஆணையை இங்கே வழங்கியிருக்கார். முதற்கட்டமாக 5 திருநங்கைகளுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கார். தமிழகத்தின் சார்பாகவும் எங்கள் திருநங்கைகள் சார்பாகவும் அவருக்கு மிக்க ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலுமே எங்களுக்கு நிறைய உதவி செய்வார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சென்னை மாநகர பகுதியில் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீனப்படுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களை தொழில் முனைவோர்களாக ஒருங்கிணைத்து மேற்கொள்வதற்கான சிறப்பு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை அடிப்படையில் இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஏற்றமிகு 7 திட்டங்கள் தொடக்க விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.